வணக்கம். மனிதர்கள் மலையில வரிசை தங்கள் அன்புடன் நான் சஜாத். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு ஆயின்மெண்ட் பத்தி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஃபியூசிபல் கிரீம் அப்படிங்கிற ஆயின்மெண்ட் பத்தி நீங்க பார்க்க போறோங்க. ஆயின்மெண்ட் சரியா? இந்த ஆயின்மெண்ட் வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, வந்து உங்களுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் எது ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன இன்ஃபெக்ஷன் அப்படின்னா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். உங்களுக்கு நார்மலாக வந்து அந்த ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா அலர்ஜி இந்த மாதிரிலாம் வரும் சரிங்களா, அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. சரி, இதை வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்தெந்த மாதிரி சேஃப்டி மெசர்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டியது, இதை வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி அப்ளை பண்ணணும், இதை அப்ளை பண்ணலாம், என்னென்ன சைட் எஃபெக்ட் வரப்போகுது, எப்படி நம்ம உங்களோட ஸ்கின்ல போய் வேலை செய்யுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். இந்த ஆயின்மெண்ட் பற்றி எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி ஓகேவா? சரி வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். பார்க்க போகிற மாதிரி வந்து நான் முதல்ல சொல்கிறேன். என்ன ஃபியூசிபல் க்ரீம், இதில் என்ன மருந்து இருக்குது அப்படின்னா வந்து, அதாவது இந்த க்ரீமில் என்ன மருந்து இருக்குது அப்படின்னா வந்து ஃபியூசிடிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து இருக்குது. சரி, இந்த க்ரீம் வந்து யார் மேனுஃபேக்சர் பண்ணுறா, இது ஒரு தயாரிப்பாளர் யார் அப்படின்னா, வேலஸ் ஃபார்மக்யூட்டிகல்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இதை வந்து தயாரிக்கிறாங்க. சரி, இந்த மருந்து வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து, உங்கள் உடம்புல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஸ்கின்ல வந்து அலர்ஜிஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் முக்கியமாக ஏற்பட்டுருந்தால் கொடுக்குறாங்க. முக்கியமாக குறிப்பு வந்து டெர்மடிட்டிஸுக்கு கொடுப்பாங்க. டெர்மடிட்டிஸ்னா என்ன அப்படின்னா வந்து, உங்கள் ஸ்கின்லேயே வந்து மூணு லேயர் இருக்கும் போது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், தியர்னா தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, டெர்மிஸ் எபிடெர்மிஸ் ஹைப்போ டெர்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின்லேயே த்ரீ லேயர்ஸ் இருக்குது. அந்த த்ரீ லேயர்ஸில் டெர்மிஸ்ங்கிற லேயர் பார்த்திங்கன்னா, இந்த லேயரில் வந்து ஏற்படுற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் காக கொடுக்கறது தான் வந்து இந்த மருந்து. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து அதை ஆக்ட் பண்ணுது. சரி, இந்த மருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எப்படி இது வந்து ஒரு வேலை செய்யுது, ஒரு ஆக்சன் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு தரமாக இருக்கும். எப்படி எப்படின்னா வந்து, இந்த மருந்து நீங்கள் அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்கின்ல வந்து இருக்கிற பாக்டீரியா பார்த்தீங்கன்னா, அந்த பாக்டீரியா தான் உங்கள் ஸ்கின் மேலே வந்து அதை ஹோல்ட் போட்டு ஹோல்ட் போட்டு உங்களுக்கு வந்து இச்சிங்னஸ் அரிப்பு இந்த மாதிரிலாம் ஏற்படுத்துறது. அதில் வந்து அதை முட்டை போட்டு பெருக்கி அதை டெவலப் ஆகி வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அதை அழிக்கணும். அதை அழிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரோட்டீனை வந்து அந்த புரதச்சத்தை வந்து இது கட் பண்ணிவிடும். அந்த ப்ரோட்டீனே கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும், சாப்பாடு இருக்காது, சாப்பாடு இல்லாமல் என்ன ஆகும், செத்து போயிடும். அந்த மாதிரி தான் இது பண்ணிகிட்ருக்கு. சாப்பாடே இல்லாமல் அதை ஒரு மயக்க நிலை கொண்டு போய் அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிரும். அப்படி தான் இதோட வேலை செய்யுது சரியா? இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மருந்து நார்மலாக எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுற மருந்து தான். எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணால் பெருசாக எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலோ இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு எதுவும் பிளானிங்கில் இருந்தாலோ, ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தாலோ, கண்டிப்பாக டாக்டர் வந்து ஆலோசனை செஞ்சுட்டு ரொம்ப நீங்கள் அப்ளை பண்ணுறது நல்லது. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கையை நல்லா வாஷ் பண்ணிடும். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் விரலால் தொட்டு தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்படிங்கும்போது இந்த க்ரீம் வந்து உங்கள் கண்ணிலையோ மூக்கிலையோ வாயிலையோ வச்சுட்டா உங்களுக்கு வந்து அது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்டீரியாவில் நீங்கள் விரலை தான் தொட போகிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த விரலை நீங்கள் வேலைங்க வச்சுட்டாலோ அந்த விரல்லையோ கூட பாக்டீரியா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து வேறு இடத்துக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, நல்லா கையை சோப் போட்டு வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ண மட்டும் இல்லாமல் அந்த இடத்த வந்து ஒரு பேண்டேஜ் போட்டு நல்லா கட்டிடுங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு அது சீக்கிரம் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு இடத்துக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து இதுதான் இருக்குது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை வந்து அது போக்குது. சரி, இது அப்ளை பண்ணுறதுனால எதுவும் பக்க விளைவுகள் சைட் எஃபெக்ட்லாம் வருமா அப்படின்னா, இது அப்ளை பண்ணுறதுனால பெருசாக எந்த விதமான பக்க விளைவுகள் ஏற்படுத்தக்கூடாது. என்ன அப்படின்னா வந்து, சில எரிச்சல் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது, அரிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது, அப்புறம் அந்த இடத்துல ரெட்டிஸ்னஸாக ரொம்ப சிவந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து சும்மா காமனான சைடு எஃபெக்ட், அது கொஞ்சம் நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மட்டும் தானாக சரியாக போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ரொம்ப சிவியராக இருந்துச்சு அப்படின்னா, இந்த சைடு எஃபெக்ட்ஸ் டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வேறு க்ரீமை மாற்றி தருவாங்க. இல்லாட்டி வேறு ஏதாவது டோஸ் ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு வேறு பிராண்டு நம்ம மாதிரி ஏதாவது தருவாங்க. அதனால் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சரியாக பேசப்பட்டாலும் நீங்கள் டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. டாக்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ நாளுக்கு வந்து கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ நாளைக்கு எடுத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து அந்த பாக்டீரியா வந்து ஃபுல்லாக சாகணும். ஃபுல்லாக சாகலை அப்படின்னா வந்து மறுபடியும் வந்த நேரத்தில் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா
ஒரு வாரத்துக்கு 2 வீக்ஸ்க்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ காலத்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சரியாக போனதுக்கப்புறமா கூட அப்ளை பண்ணணும், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா, இந்த அயன்மெண்ட் பற்றி உங்களுக்கு போதுமான தகவல்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிற நம்புறேன். போதுமான தகவல்கள் கிடைக்கல அப்படின்னா வந்து என்ன தகவல்கள் கிடைக்கல அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு டாட்டா பை பை, சி யூ சோன்.